ஹை காய்ஸ், ஒரு வித்தியாசமான சூழல். எங்களது பாடசாலையின் ரகர் விளையாட்டு மைதானம், அதுக்கு பிற்புறமாக இருப்பது கிரிக்கெட் நெட்பால் ப்ராக்டிஸ் கிரவுண்ட். அதிலே நான் இன்று உங்களுக்கு ஒரு உடற்பயிற்சியுடன் கூடிய ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் வழங்கவிருக்கிறேன். இந்த லாக்டவுன் காலத்திலே நாங்கள் வீட்டிலே இருந்து எந்த நடையும் இல்லை, எந்த உடற்பயிற்சியும் இல்லை, ஒன்றுமில்லாமல் இருந்து எங்களுக்கு வயிறு எல்லாமே பெரிய வயிறாக மாறிவிட்டது. ஒரு கூத்து கூறுவார்கள், ஆஃப்டர் லாக்டவுன் கான் லுக்டவுன் என்று. லாக்டவுன் காலத்துக்கு பிறகு வயிறு வளர்ந்ததால் கீழே குளிந்து பார்க்க முடியாது, புரிந்தால் வயிறு தான் தெரியும். எவ்வாறு நாங்கள் இந்த பெல்லி, ஹவு டு லாஸ்ட் அவர் பெல்லி மசல்ஸ், எவ்வாறு நாங்கள் இந்த எங்களது வயிற்று சதையினை எவ்வாறு குறைத்து கொள்ளலாம் என்பதை பற்றி நான் இன்று 6 உடற்பயிற்சிகள் மூலம் செய்து காட்டவிருக்கிறேன். இதனை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்ற பொழுது 10 தடவைகள் நாங்கள் எங்களது வயிறு தசையினை குறைக்கவும் முடியும், சரியான வீதத்திலே எங்களது வயிற்றினை ஃப்ளட்டாக ஒரு கிரிக்கெட் பிச் போன்று வைத்து கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் இப்பொழுது அந்த ப்ராக்டிஸ் செய்து காட்டுவதற்கு போவதற்கு முன்னர் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக அதிகமான பலன்மிக்க தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ரைட், நாங்கள் இப்பொழுது வாருங்கள், எங்களது பயிற்சிக்கு செல்வோம். ஆம், மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நான் எனது கழகத்தின் சுப்பசோனிக் கழகத்தின் சீருடை அணிந்தவாறு இந்த பயிற்சிகளை செய்து காட்டியிருக்கிறேன். ஒவ்வொரு பயிற்சியின் பின்னரும் 15 செகண்ட்கள் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். நான் இப்போ செய்து காட்டப்போவது வயிற்று தசையை குறைப்பதற்கான 6 பயிற்சிகள். முதல் பயிற்சியை பாருங்கள். நாங்கள் இவ்வாறு எங்களது உடலை, கையினை கிரவுண்டில் வைத்து கொண்டு கால் பகுதியினை இவ்வாறு வைத்து நிலத்திற்கு சமாந்தரமாக நாங்கள் இவ்வாறு இருக்க வேண்டும். குறைந்த 30 செகண்ட்கள் இவ்வாறு இருக்க வேண்டும். எங்களது உடல் நிலத்திற்கு சமாந்தரமாக இருக்க வேண்டும். 30 செகண்ட்கள் நாங்கள் இதனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு உடற்பயிற்சியின் பின்னரும் 15 செகண்ட்கள் ஓய்வு நிலைக்கு வர வேண்டும். இவ்வாறு 30 செகண்ட்கள் பின்னர் சற்று ஓய்வடைய வேண்டும். அடுத்த பயிற்சிகள் ஒவ்வொன்றும் 10 முறை செய்ய வேண்டும். அதற்கு 10 முறை நான் செய்து காட்டுகின்ற பொழுது நேரம் அதிகமாகிவிடும். நான் 1 முறைகள் செய்து காட்டுகிறேன். அதனை கிரமமாக 10 தடவைகள் செய்ய வேண்டும். 2வது பயிற்சி, கைகளை தோட்பட்டைக்கு நேராக வைத்துக் கொள்ளுதல், கால் இரண்டினையும் வாறு வைத்துக் கொள்ளுதல், கால் ஒருபுறம் திரும்பினால் தலை மறுபுறம் திரும்பல் வேண்டும். ஒரு தரம் ரெண்டு தரம் மூன்று முறை இவ்வாறு 10 தடவைகள் செய்ததன் பின்னர் 15 செகண்ட் ஓய்வு நிலைக்கு வர வேண்டும். இவ்வாறு செய்கின்ற பொழுது எங்களது தசைகள், வயிற்றில் ஒவ்வொரு பகுதியிலுள்ள தசையும் அதில் உள்ள கொலஸ்ட்ரோலினை, கொழுப்புகளை எரிய செய்து உடைத்து வியர்வையாக வெளியேற்றுகிறது. இது 2வது டிப்ஸ். 3வது, இதற்கு நீங்கள் கட்டாயம் முகமானது முழங்காலுடன் பட வேண்டும் என்று எதிர்பார்க்க தேவையில்லை. முடிந்த அளவிற்கு இடுப்பை வளைத்து செய்ய வேண்டும். இடுப்பை கடுமையாக வளைத்தால் அது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இவ்வாறு 10 முறை செய்தல் அவசியம். அவ்வாறு 10 முறை செய்ததன் பின்னர் 15 செகண்ட்கள் ஓய்வில் இருக்க வேண்டும். ஓய்வில் இருக்கும் பொழுது நன்றாக மூக்கினூடாக உள்ளெடுத்து வாயினூடாக வழிவிடக் முடியும். ஒரு நாளும் சுவாசத்திலே வாயினூடாக செய்யக்கூடாது.
ஏனென்றால் வழியிலுள்ள மாசுக்கள் டிரெக்டாகவே சுவாசப்பையை அடைந்துவிடும். மூக்கினூடாக செல்கின்ற பொழுது எங்களுக்கு பல நன்மைகள் இருக்கிறது. ஒன்று, வழியிலுள்ள மாசுக்கள் அகற்றப்படும். ரெண்டு, வழியின் வெப்பநிலை உடல் வெப்பநிலைக்கு மாற்றப்படும். மூன்று, வழி குளிர்ச்சியாக்கப்படும். ஆகவே சுவாசித்தல் மூக்கினூடாக சுவாசித்து உச்சுவாசித்து வாயினூடாக வெளியேற்ற வேண்டும். இது மூன்றாவது டிப்ஸ். நான்காவது நீ அவதானிப்போம். சைக்கிளிங் டிப்ஸ் என்று சொல்லி கூறுவார்கள். தலையினை பின் கையை வைத்து உடலையும் கொஞ்சம் உயர்த்தி கால்களை வைத்து கொள்ள வேண்டும். இது செங்கோணமாக இருத்தல் வேண்டும். பிறகு சைக்கிள் ஓடுவதை போன்று அடுத்த கால் ஒரு தரம் இரண்டு முறை இவ்வாறு 10 தடவை செய்ய வேண்டும். கால்கள் செங்கோணமாக இருக்க வேண்டும். இது நான்காவது டிப்ஸ். ஐந்தாவது டிப்ஸ், வலதுபுறமாக ஆரம்பித்தல். இவ்வாறும் செய்ய முடியும் அல்லது இவ்வாறும் செய்ய முடியும். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, இவ்வாறு 10 தடவைகள் செய்ய வேண்டும். அதன் பின்னரும் 15 செகண்ட் ஓய்விற்கு வர வேண்டும். 5 முடிந்திருக்கிறோம். ஆறாவது டிப், முடிந்தவரை வளைந்து கொள்ளுது. ஒன்று, இது ஒரு முறை. இரண்டு, மூன்று, இவ்வாறு 10 தடவைகள் செய்தல். இதனை நீங்கள் கிரமமாக ஒவ்வொரு நாளும் செய்து வருகின்ற பொழுது உங்களது இடுப்பு வயிறுள்ள தசைகள் எல்லாம் உடைந்து இதைவிட இலகுவாகவும் லேசாகவும் எங்களுக்கு பயிற்சிகளை செய்யக்கூடியவாறு இருக்கும். ஆகவே இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்ததும் உங்களுக்கு தெரியும் நான் கூறியது சரியா பிள்ளையா என. ஆனால் இடுப்பை அதிகமாக வளைக்க வேண்டும் என்று செய்ய வேண்டாம். முடிந்தவரை வளைத்து கொள்ளுங்கள். அது தொடர்ந்து செய்து கொண்டு போகின்ற பொழுது இடுப்பு தானாகவே வளைய வைக்கணும். செய்து பாருங்கள். வைத்தியை குறையுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரை ஹமாம் தீன்.